ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி ஒர்க்கில் ஒரு பிளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து நெக் டிசைன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் நெக் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குள்ளே அளவு எல்லாமே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஃபோர் லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் கொடுப்போம். அதே மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸ்க்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சிங் வந்து டபுள் லேயருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். டோட்டலாக ஃபோர் லேயர்ஸ் வரும். இதில் வந்து டூ லேயர்ஸ்க்கு நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டூ லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரி கலரில் சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டாக எடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டபுள் லேயருக்கு சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயராக நான் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். சுகர் பீடு வந்து ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். சுகர் பீடு எப்போவுமே ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு பீடு இல்லைனா ரெண்டு பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நெக்ஸ்ட் லேயராக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து ஒவ்வொரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஆன்டிக் பீடுனாலே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், இல்லைன்னா கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து சைடில் எல்லாமே புட்டாஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 1 inch அளவு ஷோல்டர்லேருந்து 1 inch எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த பார்டர்லேருந்து 1 inch இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch இல்லைனா 1.5 inch அளவில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த புட்டாஸோட கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 inch எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 mm ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து புட்டாஸ் கொடுக்குறேன். ஒரு சிம்பிளான ஒரு பிளவுஸ் டிசைன், ஒரு 1000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் டிசைன் மாடல் இவ்வளோ தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம இந்த மாடல் கொடுத்துட்டோம். பேக் நெக்குக்கும் இதே மாடல் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து அதில் வந்து அந்த சின்ன மோட்டிவ் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் பேக் நெக்கில். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து கொடுக்க முடியாது. அதனால் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக், பேக் நெக்குக்கும் இதே மாதிரி தான் 4 layers த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இனி நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல இந்த இடத்துல அந்த மோட்டிஃப், அந்த ஃப்ளவர் மோட்டிஃபை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மோட்டிஃப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பேப்பரை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கார்பன் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். கார்பன் ஷீட் வந்து எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஃப்ளவர் மோட்டிவ் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி அந்த மோட்டிவை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அந்த மோட்டிவ் வந்து அழகாக வந்துடுச்சு, இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோட்டிவில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்லீவில் வந்து எந்த மாடல் கொடுத்தோமோ அதே மாடல் தான் பேக் நெக்கும் யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து அந்த குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கலாம், அந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ப்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து B7000 ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டிக்கலாம், இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்டல்ஸில் எல்லாமே நம்ம வந்து சென்டரில் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சென்டரில் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் மெத்தட் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்டல், ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரி கலரில் நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன், ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டாக எடுத்துட்டு கரெக்டாக மேல் பக்கம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து பக்கத்தில் ஒரு நாட் கொடுக்கணும். அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு நாட்டு, அகைன் அந்த பெட்டல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதில் ஒரு லாக். இந்த மாதிரி குட்டி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து த்ரெட் வந்து டர்ன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அப்போ தான் அந்த மாடலே நமக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம், அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து ரெண்டு பக்கமுமே ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மெத்தட் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நெருக்கமாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் மெத்தட்ஸ்லாம் கொடுக்கும்போது த்ரெட் வந்து நெருக்கமாக இருக்கணும். நம்ம அடியில் இருக்க கிளாத் வந்து வெளிப்பக்கமாக தெரியக்கூடாது. நம்ம கொடுக்குற த்ரெட் ஒர்க் மட்டும்தான் அந்த பெட்டலில் வந்து நமக்கு வந்து தெரியணும். அந்த கிளாத் எதுவுமே வெளிப்பக்கமாக தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து ஒரு பெட்டல் விட்டுட்டு அடுத்து இந்த பெட்டலில் வந்து ப்ளூ கலர் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த ரெண்டு பெட்டல்லையும் ப்ளூ கலர் த்ரெட் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நம்ம மீதி இருக்க ரெண்டு பெட்டல்லையும் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த பெட்டலில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சென்டர் லைனில் எந்த பக்கம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே லாக் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஃபில்லிங்கில் வந்து லாக் வந்து கரெக்டாக கொடுக்கணும் இந்த மெத்தடுக்கு. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஒர்க் வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னா த்ரெட் ஒர்க்கும் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸி தான். த்ரெட் ஒர்க்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பெட்டல்ஸும் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து ரெண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இனி இந்த பெட்டல், இந்த பெட்டல்லையும் பிங்க் கலர் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். முடித்தாச்சு பாருங்கள், நீட்டான ஃபினிஷிங் நம்ம வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ரவுண்ட் ஷேப்புங்கிறதுனால நான் வந்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஒரு பீடு கொடுத்தீங்கன்னா அடுத்து ரெண்டு பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துடாதீங்க. நாட் போட்டாச்சு. இனி நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, இந்த பெட்டல்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சுகர் பீடு கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஜரி த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அந்த கிளாத்தில் வந்து லைட்டாக ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஓரத்தில், அது வந்து நமக்கு வந்து வெளிப்பக்கமாக தெரியும். அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சுகர் பீடு கொடுப்போம், இல்லைனா வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி மீதி ரெண்டு பெட்டல்ஸ்க்கும் நம்ம வந்து கொடுத்தெடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து இதை சுற்றி கூட நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியே போதும் அப்படின்னா இப்படியே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புட்டாஸ் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன், நெக்கில் ஃபுல்லாகவே நான் வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன். பேக் நெக்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மோட்டிவும் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் கேட்டாங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கில் இந்த மாடல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.